பொது காலம் 15வது வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-9 வரை. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரச்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமாலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார் யாசீபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரச்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரச்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 48 1-7 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை எனக் காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர்.
தர்ச்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெரிக்கின்றீர். பல்லவி: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 20-24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.